இதெல்லாம் தான் லைவ் ப்ரூஃப். நாளைக்கு டைட்டில் இதுதான்டா மாம். Hey fam, welcome back to our channel. So hello, நான் இன்னும் சொல்லவே இல்ல. சொல்லு. Hey fam, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு சன்ன சேக் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஏய். சாரி டா, இனிமேல் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன்டா. வாங்க பாரு. காஃப்லாம் கரெக்டா இருக்குதா? காஃப் பண்ணிக்கிற காஃப்லாம் கரெக்டா இருக்குதான்னு கேக்குறேன். இல்லம்மா, கொஞ்சம் ஸ்டாப் ஆகிதான்னு கேட்டேன். ஓகே ஓகே இப்போ வெயிட் போடாதே. பாசமா கட்டி போட்டா கூட வெயிட் போடாதே. சாக்ஸ் எங்க? ஏய் சாக்ஸ் தரடா டேய். ஏய் உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்காம இல்ல இதுலலாம் கேட்டதுல பரவே மாட்டேங்கற. அன்னைக்கு குத்தை தான உனக்கு, நீ தான் வாணான்னு. இதாவது அத்திய வாஷ் பண்ணி எடுத்து நீங்க குத்தை நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி குத்துறேன். அப்ப புதுசு என்ன அப்பா? அப்ப நான் புதுசு தரலையா உனக்கு? புதுசு தர அப்பா சண்டக்காரடா அப்பா. நீ புதுசு தா வேணும். எப்படி நான் ஓடாதே இது? ஓ யூ யூஸ் பண்ண குத்துறாமா? இவர் மட்டும் புதுசு வெச்சின் ஜா. இப்படி இறா, இப்படி இறா, அப்பதான் நல்லா இருக்கு. என்ன சிட்டி காடி? ஆஹா அப்படியே இறா, நல்லா இருக்கு. ரெட்டி கிட்டி நல்லா இறா. என்ன சாங்? ஏய் சரி வாங்க, இப்போ உள்ள தான் எங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இங்க ஃபைட் ஆகும். முஞ்சிஸ் நான் அச்சிருவேன். அதே நான் முஞ்சிஸ் நான் அச்சிடும். ஹலோ. அதுக்கு அப்புறமா உள்ள போய்டா. நான் அடி மட்டும் தான் வாங்க எல்லாத்தையும். சரி, சோ எனிவேஸ் உள்ள போய்ட்டு நான் வெயிட் போக்குறேன் அந்த கோவத்துல. சாங்ஸ் வேணும். ஏய் இறா டேய், நானே ஏய் கேண்ட் போ. சாங்ஸ் வாங்க எனக்கு. வைனா தெரு. முடியல என் மூஞ்சி பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நான் எப்படி ஆகிட்டு இருந்தேன்னு. ஆனால் நான் தாங்குவேன். அப்புறமா அப்புறமா அந்த அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் அந்த லெக் ஒர்க் அவுட் பண்ணால் அந்த பெயின் போயிடும்டா, நீ ஸ்ட்ரெச்சஸ் உங்க பண்ணிடுவாக்கான்னு. ஆனால் நான் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கும் போது இவரது வந்து கொஞ்சம் இது, என்னடா மூஞ்சி அப்படி பண்ணிங்கிறேன் டேய், என்னடா காலடி பண்ணிங்கிறேன், என்னடா நீ எப்படிங்கிறேன், நீ அப்படிங்கிறேன்னு கேள்வி பண்ணிடுச்சு. நீ சிறப்பு காட்டின்னு உக்காருப்பா, ஆனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் தான் எங்களால் நடக்க முடியும். நான் என்ன பண்ணேன், கரெக்டாக அந்த அண்ணன் என்ன சொன்னாரோ அது தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், போன வாட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணேன், அதுக்கப்புறமா மறந்துட்டேன். அந்த அண்ணாவுக்கிட்ட கேட்டேன், அந்த அண்ணா இது நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும். இவர் திட்டி இங்கே இருந்துட்டே உனக்கு இது கூட வரது இல்லைடா, ரெண்டு வாரம் ஆயிடுச்சுடா ஜிம்முக்கு வந்துடா, நபு இல்லைடா உனக்கு. அப்புறமா அப்படி இப்படி கரெக்டாக பண்ணிட்டேன். அந்த அண்ணா எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படியே. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிங்கிறாரு என் மேலே, என் மூஞ்சுங்க, என் ரியாக்ஷன், அப்புறமா கி சொல்லிங்கிறது இந்த மாதிரி, என்னடா டெட் பாடி மாதிரி பார்த்துன்னுக்குறேன், என்னடா அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன் ஏஞ்சி போடா, ஏஞ்சி வந்தேன்னா இப்போ பாடுறான்னு. ஸோ அப்படி எப்படி கொண்டார், என்ன பண்ணால் அந்த அண்ணா என்ன சொன்னாரோ கரெக்டாக செஞ்சு முடித்தேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது எஸ்பெஷலி பெயின் ரொம்பவே அவுட் ஆயிடுச்சு மேம். நான் உண்மை சொல்கிற பாருங்க, நான் எவ்வளோ லெக் ஒர்க் அவுட் பண்ணனோ அது தகுந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகுது. நெக்ஸ்ட் டே கரெக்டாக லெக் ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நார்மல் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாது இருந்தேனா பெயின் ரொம்ப இருக்குது. அப்படி இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னா பெயின் சத்தியமாக வரதே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா வெளியே போயிட்டோம். ஸோ ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிம்லேருந்து வெளியே வந்தாச்சு. நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிவ்யூலாம் எல்லாமே கழட்டிட்டு நான் உட்காந்துக்கிறேன். ஆனால் இந்த கேரக்டர் பாருங்க, என்ன பண்ணிங்க அந்த வீட்டில்? சரி இருங்க, கீழே போயிட்டு அது கொஞ்சம் முடியாது. ஹஸ் பீட்டிங் நீ நாளைக்கு டைட்டில் இழுத்தான். இதெல்லாம் தான் லைவ் ப்ரூஃப். நாளைக்கு டைட்டில் இழுத்தான்டா மாம். ஸோ ஃபைனல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அந்த சின்ன வேலை வந்து இன்கம்ப்ளீட்டாகவே ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நேஹா வந்து இப்போ ஓட்ஸ் வாங்குறதுக்காக என்னது கடைக்கு வந்திருக்குது. ஸோ அது ஓட்ஸ் வாங்கிட்டு ஜாலியாக வந்துடும். நான் வந்து என் பாட்டுக்கு இங்கே உக்காந்துட்டு வரேன். நான் பேக் எல்லாம் இங்கே பிடிச்சின்னு எடிட்டிங் வேலை இருக்குது. ரீல்ஸ் போனடா. சாரிடா, காசு கதா அவங்ககிட்ட இல்லை, கொடுக்குறியாவா? அதிலே பண்ணிக்கோ எல்லாமே. என்னடா நான் வாங்கினாந்துக்கிற, என்ன மச்சுங்கிற காட்டு. என்ன
நான் செக் பண்றேன் வேற என்ன ஆல்டர்னேட்டா என்ன சாப்பிடுறியா நீ இப்பெல்லாம் என்னது இதுக்குள்ள இப்படிதான் ஆமா ஆல்ரெடி கஞ்சி மாதிரி செஞ்சு விட்டு அது ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டுக்கோ எதுவுமே பண்ண வேணாம் இது ஓப்பட்டு இப்படி போட்டோம்னா ஸ்ட்ராபெரி எல்லாம் புலக் புலக்கணும் அந்த ஊரும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இப்பெல்லாம் வர வரும் என் டே மட்டும் தான் நான் காட்டுறேன் எதுவுமே ஆக்டிவிட்டி பண்ணுற ஆக மாட்டேங்குது உங்களுக்கு தெரிய ஒரு ரீசன் என்ன அதுக்குன்னா என் லைஃப்ல எல்லாம் நடக்குதுன்னா டெய்லி லவ் பிளாக்ல காட்டிங்கிறேன் பாக்கி எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா பண்ணுறது அதெல்லாம் நான் காட்டக்கூடாது ஓகேங்களா ஸோ எது ஜாலி ஆகுது எது ஃபன் ஆகுது அது மட்டும் காட்டுறேன் அதுக்காக தான் கொஞ்சம் பேர் பார்க்காதுக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு நோது எனக்கு ஆனால் நான் இப்போ எதுவுமே பண்ணவும் முடியாது புரியுதுங்களா ப்ராக்டிக்கலாக நான் பேசினா எதுவுமே பண்ணவும் முடியாது யாரும் நேயாக்க உடம்பு சரியில்லை அதுவும் என் மேலே எதுவும் பண்ணுற மாதிரி எதுவுமே ஐடியாவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு வைக்கும் யாரா அது இப்போ இருக்க மூமெண்ட்டில் யோசிச்சா என்ன நடக்குதோ எது நடக்குதோ நந்தன் போட்டோம் அதெல்லாம் யோசிச்சா ஆகாது உள்ள என்ன லைஃப்பில் நடக்குதோ அது பண்ணின்னு போயினேக்கலாம் அவ்வளோதான் இல்லைனா என்ன பயங்கரமாக என்ன பண்ணி விட்டுருலாம் எல்லாம் என்னன்றீங்க வேறு மாதிரி கேட்டோம் டைட்டோம் நான் வேண்டாம் இப்படியே இருக்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக இருக்கலாம் யோசிச்சுங்கிற என்ன பண்ணலாம் சரி ஃபேமி எனிவேஸ் நான் இந்த விலாகில் ரொம்ப குட்டியாகும் எங்கள் நம்புகிறேன் நான் ஆனால் இங்கேவே என் பண்ணிடுறேன் ஓகேங்களா நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களுக்கு உங்களை பார்க்குறேன் நான் அதுக்கு நீங்களும் சாப்பிட்டு பதற்றமாக சந்தோஷமாக ஜாலியாக இருங்க லைக் பண்ணிட்டு பார்க்குறீங்களா வீடியோவை நான் இவ்வளோ அடி தான் கேட்குறதுன்னு தெரியல லைக் பண்ணி பாருங்கள் டார்லிங் வீடியோ ஓகேங்களா ஸோ நீங்களும் ஜாலியாக இருக்கும் நாளைக்கு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சி ஆல் டுமாரோ லவ் யூ ஒன் டூ சரி பாயுங்க ஒன் டூ அண்ட் த்ரீ